அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைமலைச்சோலை வழங்கும் தேன்துள்ளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. ஓஆசிஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் இந்த ஊழியத்துக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். உலக சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது பெரிய வெள்ளம், பெரிய அதிர்ச்சிகள், அதிர்ச்சி வரும் செய்திகள், அரசியல் மாற்றங்கள், பலவிதமான குழப்பங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, யுத்தங்கள், கலகங்கள், இவை அனைத்தையும் கேள்விப்படும் பொழுது இயேசு வாசலருகே நிற்கிறார். ஆயத்தப்படுவோம், அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். நம் ஆயத்தமாகிற மக்கள், பிள்ளை பிறந்தவுடனே பிள்ளைக்காக பணத்தை சேர்த்து வைத்து கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும், திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அயராது உழைக்கிற பெற்றோரை நான் பார்க்கிறேன். படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்க வேண்டும் என்று படிக்கும் பொழுதே வேலை தேடும் மக்களை நான் பார்க்கிறேன். எல்லாவற்றுக்கும் ப்ரீ ப்ரிப்பரேஷன், நமக்குள்ளாக ஒரு ஆயத்தம் இருக்கிறது. ஆனால் அடுத்தபடியாக உலகத்தில் நடக்க போகிற ஒரு காரியம் இருக்கிறதே, மெகா ஈவெண்ட், அது என்ன தெரியுமா? வானத்திலே இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக சந்திரனிலே ஸ்டாட்டலைட் இறங்கின உடனே 100 கோடி மக்கள் இல்லை, உலகமே மேலே பார்த்தது. சந்திரனிலே ஒரு சாட்டலைட் இறங்கினதற்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குமானால் விண்வெளி கடந்து வேகமாய் போக போகிறோம். தேவ ஜனமே, எவ்வளோ எதிர்பார்க்கல் தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் சந்திரனுக்கு போகும் மக்கள் இல்லை, சந்திரனை தாண்டி போகிற ஒரு மக்கள். 3வது வானத்தில் ஆண்டவர் இருக்கிறாரே, அந்த 3வது வானத்திற்கு போவதற்காக, நம்ம அழைத்து கொண்டு போவதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகிலே வரப்போகிறார். எக்காலம் துணிக்கப் போகிறது சந்தேகமே இல்லை. ஆயத்தமாயிருக்கிறவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். அந்தி கிறிஸ்து என்பது ரியல், இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் ஒன்று சேர்கின்றது, ஒரே பணம் என்று சொல்கிறது, ஒரே நாடு மட்டுமல்ல ஒரு எலெக்ஷன் என்று சொல்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? ஒரு பிசாசின் கீழ் உலகம் வரப்போகிறது. அந்த பிசாசுக்கு பெயர் தான் அந்தி கிறிஸ்து. ஒரே பணம் என்று சொல்லும் பொழுது, கரன்சி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லும்போது, அது கையிலே பணமாக இருக்காது, அது வந்து குத்தி வைக்கப்பட்ட ஒரு சிப்பாக இருக்கும். அந்த சிப்பில் தான் 566 இருக்கும். இதெல்லாம் சொல்லும்போது ஏதோ இவர்களுக்கெல்லாம் பைத்தியம் என்று நினைப்பீர்கள். ஆம், நோவாவின் நாட்கள் நடந்த போல நடக்கும். நோவா சொன்னால் மழை வரும், பேழைக்குள் வாருங்கள் என்று அவனை பைத்தியம் என்று தான் நினைத்தாங்க. அதுபோல் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், அந்தி கிறிஸ்து ஆட்சி வரப்போகிறது, கர்த்தருடைய ஜனத்திற்கு மிகுந்த உபத்திரவம் வரப்போகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுதே நம்ம ஆயத்த வேண்டும். ஏன்னால் பாண்ட் டு டை, பாண்ட் டு ஃப்ளை. சூன் அண்ட் வெரி சூன் தேர் இஸ் கோயிங் எ மீட்டிங் இன் த இயர். ஐ வாண்ட் டு மீட் யூ ஓவர் தேர், தட்ஸ் ஐ அம் டாக்கிங் டு யூ. அதனால தான் உண்டை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி என் செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். நானும் என்னுடைய கணவரும் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு, இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு பெரிய கப்பலிலே நாங்கள் பயணம் செய்வது உண்டு. இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே பெரிய கப்பலில் நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், 14 நாள். இப்படிப்பட்ட கப்பலிலே பயணம் செய்கிற ஒரு நபர், அந்த கப்பலிலே சாப்பிடாமல் வெறும் ரொட்டி துண்டையும் காஃபி குடித்து கொண்டிருந்தாராம். ஏனையா இவ்வளவு 7 நட்சத்திர ஹோட்டல் போல் சாப்பாடு இருக்கிறது, ஏன் நீங்கள் இவ்வாறு ரொட்டி துண்டை சாப்பிட? கேட்டபோது எனக்கு பணம் இல்லை என்று சொன்னாராம். எவ்வளவு முட்டாள்தனம், ஏன் தெரியுமா? ஒரு டிக்கெட் வாங்கும் பொழுது சாப்பாடும் அதோடு சேர்ந்து கட்டப்படுகிறது. ஆனால் இந்த மனிதனுக்கு தெரியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளையே, அறிவில்லாமையால் நம்முடைய மக்கள் சங்காரமாகிறார்கள். ஆகவே தான் இந்த தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது என்ன? ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆம், இதற்காக ஆயத்தமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? எனக்கு தெரிந்த 2 காரியம், ஒன்று செபிக்கணும், அடுத்தது துதிக்கணும். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்,
பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு இடம்? ஜெபிக்கிற ஒரு இடம், துதிக்கிற ஒரு இடம். அங்கே போகும் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிப்பிளே, லூக்கான சுவிசேஷம் 3:21 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையிலே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, என்னுடைய நேசுக்குமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் ஜெபம் பண்ணினார். அதுதான் முக்கியமான வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்ல இருக்கும் சத்தியம், எந்த குழந்தையாவது தகப்பனிடத்தில் ஜெபம் பண்ணுமா? பண்ணாது. உரிமையோடு கேட்கும், டேடி கொடுங்க டேடி, அப்படித்தானே கேட்பாங்க. ஆனால் இயேசு ஜெபம் பண்ணினார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இயேசு ஏன் ஜெபம் பண்ணினார்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அது என்ன முன்மாதிரி தெரியுமா? ஜெபிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்பட வேண்டும். யூ மஸ்ட் சீ ஓப்பன் ஹெவன் வென் யூ நீல் டவுன். அநேகருக்கு மூடப்பட்ட வானம், அவங்களை ஜெபம் பண்ணும்போது அது கூரைக்கு மேலே போகாது. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, உன்னுடைய ஜெபம் அது வானத்தை திறக்கிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். வல்ல ஆவியானவர் உனக்குள் இறங்குவதை நீ பார்க்க வேண்டும். ஆண்டவர் இறங்கி வருவதை பார்க்க வேண்டும். நீ ஜெபிக்கும் பொழுதுல ஆவியானவர் இறங்கி வர்றதை பார்க்க வேண்டும். ஆகவேதான் கொரியா என்ற தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த தேசத்திலே பெரிய எழுப்புதல் வந்தது. எப்படி என்று கேட்கின்றீர்களா? எல்லோரும் சனி ஞாயிறு வீக்கெண்ட் மலையில் போய் வெறும் தண்ணீரை குடித்து கொண்டு உபவாசத்தில் அழுது ஜெபம் பண்ணாங்க. இப்போ கூட அப்படிதான், கியோ 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 கம்சாமிதா கம்சாமிதா என்று அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் இறங்குவதை இப்பொழுதும் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் சியோ சியோ கம்சாமிதா கம்சாமிதா என்று அவர் கத்தி ஜெபிப்பாங்க. பெருத்த இடி முழக்கம் போல, பெரிய அலை சத்தம் போல கேட்கும். அப்படி ஜெபித்ததினால வானத்தை திறந்து விட்டார்கள். ஆகவேதான் வல்ல ஆவியானவர் தேசம் முழுவதும் இறங்கினார். அப்படித்தான் அங்கே எழுப்புதல் வந்தது. 11,00,000 மக்கள் ஒரே ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருப்பதை உங்கள் கண்களினால் பார்க்கலாம். அங்கே மலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற மலையில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆச்சரியமான ஒரு காரியம், நான் இங்கிலீஷில் பேசுகிற எனக்கு மொழி பெயர்ப்பாளருக்கு அவங்களுக்கு ஒரே கொரியா தானே தெரியும், வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அவருக்கு மொழி பெயர்க்கவே முடியலை. அப்பொழுது சன் சுக்லி என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய போதகர், தலைமை போதகர் வந்து என் தலையில் ஒரு அடி அடித்தார். பாருங்கள், என் தலையில் ஒரு அடி, அவர் தலையில் ஒரு அடி. உண்மையாக நடந்ததை நான் சொல்கிறேன். நான் அந்நிய பாஷையிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் அந்நிய பாஷையை மொழிபெயர்த்தார் கொரியாவில். கரங்களை தூக்கி சொல்கிறேன், உண்மையாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இது எங்கே நடக்கும் தெரியுமா? எங்கே வானம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரை பிள்ளையே, நம்முடைய தேசத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல நான் விரும்பவில்லை. வானம் அடைபடும் அளவிற்கு பிசாசு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்திலே திறந்த வானத்தை பார்க்க விரும்ப கத்துடைய பக்தர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். யூ மஸ்ட் சீ ஓப்பன் ஹெவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளையும், ஆதாம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான், ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தான். சரியா, என்ன பேசியிருப்பான்? அவனுக்கு மாமியார் பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, பிள்ளைகள் பிரச்சனையா, சாப்பாடு பிரச்சனையா? எனக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா ஜானங்க? பிரச்சனை என்ன தான் ஜெபம் பண்ணணும்னு. அப்போ தான் ஆண்டு விட்டு ஜெபம். அப்போ ஆதாம் என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? என்ன பொறுத்த அளவில் ஜெபம் சொல்கிறது சாண்டா கிளாஸ் மாதிரி குடு குடுன்னு கேட்குறது இல்லைங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்கிறது தான் ஜெபம். எனக்கு அவர் யாராக இருக்கிறார் என்று சொல்வது தான் ஜெபம். அவரை ஆராதிப்பது தான் ஜெபம். ஆராதிக்க ஆரம்பித்த உடனே அற்புதம் நடக்கும். When the praise goes up, the blessing will come down. நீ துதிக்க ஆரம்பித்த உடனே அற்புதம் நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை,
ஒரு பலசரக்கு கடை க்ரோசரி ஷாப் அந்த மாதிரி, ஐயோ உப்பு மிளகு ஜீரகம் நல்ல மிளகு எண்ணெய் இப்படிலாம் எழுதி கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆண்டவருக்கு எழுதி கொடுக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் போதும், நீ துதிக்க ஆரம்பித்தால் போதும், நீ அற்புதத்தை நீ பார்ப்பாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய ஜபம் என்னென்று பார்ப்போமா? முக்கியமான ஜபம் 17 யோவான் 17:11. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்துக்கொள்ளும். நம்மை போல என்கிற ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்மை போல அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பிதாவை போல மாறுவது இயேசுவின் ஜபமாக இருந்தால், இயேசுவை போல் மாறுவது நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். அந்த ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ஒன்றாயிருக்க வேண்டும். ரெண்டு பேர் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு இந்த பூமியில் என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவாரோ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் கிடைக்கலன்னா ஒருமனப்பட தெரியலை. வெளியே ஒருமனம்னு சொல்லுவாங்க, மனசுக்குள்ள இருமனம் தான். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில் என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார். அந்த வார்த்தைக்கான ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருமனமாய் ஜெபியுங்களும். நீயும் நானும் வேறல்ல என்று சொல்கிற கணவன் மனைவி ஒருமனமாக ஜெபியுங்க. கேட்டு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்கறதுக்கு தானே கேட்க சொல்லியிருக்காரு. கொடுக்க மனதில்லாதவர் கேட்க சொன்னாரா? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ கேட்கத்தானே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு ஒரு இடத்துல மட்டும்தான் கதறி கதறி ஜெபித்தார். இன்றைக்கி எல்லா இடம் கதறாங்க. வேலைக்காக கதறாங்க, ப்ரொமோஷனுக்காக கதறாங்க, கல்யாணத்துக்காக கதறாங்க. ஆனால் இயேசு எதற்காக கிறிஸ்தவனையில் கதறினார் தெரியுமா? அந்த பாத்திரத்தில் அந்த உலகத்தினுடைய அசுத்தங்களையெல்லாம் வைத்து பிதா பானம் பண்ண சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு முக்கியமான காரியம் இயேசுக்கு தெரியும், பிதாவுடைய முகம் மறைக்கப்படும். ஒரு செப்பரேஷன். அதைத்தான் இயேசுக்கு தாங்க முடியலை. அதுக்கு தான் கதறி அழுது ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை ரத்தமாக மாறியது. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே, எதை இழந்தால் கூட இழந்துருங்க, இந்த பிரசன்னத்தை இழக்காதீங்க. அந்த பிரசன்ன ஒரு வினாடி உங்களை விட்டு எடுபட்டு போனால் கதறுங்க, கதறி அழுது ஜெபிங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும்ப்பா, வேறு எதுவும் வேண்டாப்பா. 600,000 மக்களை வழிநடத்துகிற மோசே, நம்மை மேலே ஒரு மனுஷன் ஆண்டோட்ட என்ன கேட்டான்? உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும்னு கேட்டான். அந்த பிரசன்னம் மட்டும் உங்களை விட எழுபட்டு போயிட்டுன்னா அது கதறுங்க, கதறி ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் ஜெபிக்கணும்? ஏன் இயேசு ஜெபிக்கணும்? அவர் பிதாவோடு அவருடைய பலத்திலே சார்ந்திருக்க, டோட்டல் டிபெண்ட்ஸி ஆன் காட். பிதாவே, உம்மை சார்ந்து தான் இருக்கிறேன், நீ சொல்வதைத்தான் நான் செய்வேன், நீ செய்கிறதா காண்கிற எதுவோ அதைத்தான் நான் செய்வேன், உங்களுடைய சித்த மாத்திரம் செய்வேன். அஸ் அ டோட்டாலிட்டி ஆஃப் ப்ரேயர். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளைய, ஜபத்தினுடைய முழு அர்த்தமே இதுதான், நீ தேவனை சார்ந்து வாழ்கிறா என்று காண்பிப்பதற்கு தான் ஜபம். ஆண்டவரே, உங்களுடைய சித்த மாத்திரம் நான் செய்வேன், தட் இஸ் ப்ரேயர். நாட் மை வில், லெட் யோர் வில் பி டன். எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே, ஏன் இஷ்டம் வேண்டாம், உம்முடைய சித்தம் போதும். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என் வழிகளும் உம்மளில் இருக்கிறபடியா, உமது வழி எனக்கு அறிவியும் என்று மோசே கேட்டானே, அதுபோல் அதைத்தான் நான் கேட்கிறேன் ஆண்டவரே, உமது வழியை எனக்கு அறிவியும். ஆண்டவரே, உமது வழியிலே செல்வதற்கு தான் நான் ஜெபிக்கிறேன், உம்மை சார்ந்து வாழத்தான் நான் விரும்புகிறேன். என்னுடைய சித்தம் இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை. Let you will be done in my life. ஆண்டவரே, என் இஷ்டம் இல்லை, உம் சித்தம் ஆண்டவரே. அதுதாங்க ஜபம், அதுதாங்க ஜபம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன காரியம் நீங்கள் தீர்மானம் எடுத்தாலும், வாட் எவர் மேஜர் டிசிஷன் யூ மேக், சே திஸ் ப்ரேயர், லெட் யூ வில் பி டன் இன் மை லைஃப். பெரிய தீர்மானம் எடுக்கும் பொழுதெல்லாம் என் இஷ்டத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்லாமல், உம்முடைய சித்தத்தை என்னிலே நிறைவேற்றும் என்று சொல்வது தான் ஜபம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அபக்குக் 3 சொல்கிறது,
வருஷத்தின் நடுவில் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, ரிவைவ் அஸ் ஓ லார்ட். இந்த மிட்ஸ் ஆஃப் த இயர் வருஷத்தின் நடுவில் வந்திருக்கோம். நமக்கு தேவை ஒரு உயிர்ப்பிக்குதல். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்து நம்மை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். எலியா 64 வார்த்தை ஜபத்தில் அக்கினியை இறக்கினார். சீமோன் ஒரு வார்த்தை ஜபத்தில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஜப்பானியை நடக்க வச்சார். 16 வார்த்தை ஜபத்தில் பவுல் பேய் பிடித்த பெண்ணை அப்படியே விடுவித்தார். 38 வார்த்தை ஜபத்தில் 15 ஆண்டு காலம் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. 30 வார்த்தை ஜபத்தில் யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய அன்பான ஆண்டவர் சொல்லி கொடுத்த 68 வார்த்தை ஜபத்தில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஜெபிக்கிறதுக்கு உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவனை ஆராதிப்பது. We are born to praise and worship God. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, ஆராதனை செய்வதற்காக தேவன் படைத்தது யாரை தெரியுமா? லூசிஃபர். அதை நாம் எசேக்கியேல் 28 நாம் பார்க்க முடியும். மனுபுத்தனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்திர ஆண்டு உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாக ஏதே நிலை இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படையப்பச்சே கோமேதகம் எஸ்பி இந்திரநீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காற்றுவாற்றுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலவினால் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். லூசிஃபரை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் முத்திரை மோதிரம் விசித்திரமாய் தேவனால் படைக்கப்பட்டவன், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அளவுள்ளவன், கர்த்தருடைய தோற்றத்திலே வைக்கப்பட்டிருந்தவன், பலவிதமான கற்களினாலும் பொன்னினாலும் இரத்தினங்களாலும் மூடி வைக்கப்பட்டிருந்தவன். அவன் படைக்கப்பட்ட நாளிலே மேலதாளங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், தேவனை பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினால் சிருஷ்டிக்க நாள் துவங்கி உன் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையிட்டிருந்தாய். இதுதான் ஆண்டவர் ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்ட லூசிஃபர். அவனை பர்ஃபெக்ட் அழகுள்ளவனாக கத்தர், பூரண அழகுள்ளவன், கற்களினால் அலங்கரிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, அவனோடு கூட சேர்ந்து இசைக்கருவிகளும் படைக்கப்படுது. முதலாக இசைக்கருவியை படைத்தது ஆண்டவர்னு பார்க்குறோம். பாருங்க பிரியமான கத்தரிய பிள்ளை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? இடைவிடாமல் அவன் ஆராதிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் என்ன சொன்னான் பாருங்க, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, ஏசையா 14:11 புழுக்களை உன் படுக்கை, பூச்சிகளை உன் போர்வை, அதிகாலின் மகனாய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே தரையிலே வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவன் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் ஆராதனை கூடத்தில் பர்வத்தில் வீட்டிருப்பேன் என்றும், நான் மேங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன்னிரயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதரவும் செய்தான். ஒரு நாள் அவன் சொன்னானா, ஆண்டவருக்கும் மேலாக வானத்தில் ஏறுவேன், நான் மேங்களுக்கு மேலாக ஒன்று ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ இதயத்திலே சொன்னாய். இப்படிப்பட்ட அழகான செறி ஒரு பிசாச மாறுறதற்கு அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஒப்பாக வேண்டும் என்றும் அந்த ஆராதனையை தனக்குரியதாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்த மாத்திரத்திலே அவன் பிசாசாக கீழே தள்ளப்பட்டான். அந்த ஆண்டவருக்குரிய ஆராதனை அவன் என்றைக்கு தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தோனோ, அன்றைக்கு தேவனுடைய தோட்டத்திலே வைக்கப்பட்டிருந்த
ஆராதனைக்காக உருவாக்கப்பட்ட அந்த லூசிபர் பிசாசா மாறுகிறார் இன்றைக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவர் எப்படி இந்த லூசிபரை வைத்திருந்தாரோ அது போன்று கற்களும் பலவர்ண விளக்குகளும் பலவர்ண இசைக்கருவிகள் மேளதாளங்கள் என்ன செய்கிறது என்றால் தேவனுக்குரிய ஆராதனையை தன் பக்கமாக இழுத்து கொள்கிறார்கள். என்றைக்கு ஆராதனைக்காக வைக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட அந்த லூசிபர் பிசாச மாறினானோ அன்றைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளை அவன் கீழே விட தள்ளப்பட்டான். அவனுக்கு பதிலாகத்தான் தேவன் நம்மை படைத்தார். நாம் யார்? ராஜரிக ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சொந்த ஜனம். எதற்காக நம்மை படைத்தாராம்? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியாக. டு வர்ஷிப் ஹிம், டெல் அபவுட் த குட்னஸ் ஆஃப் த லார்ட். அதனால தான் சாத்தா எப்போதுமே ஆராதனை என்று சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்தே பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனை வீரர்களே, உங்களுடைய அங்க அசைவுகளினாலே, உங்கள் கண் பார்வையினாலே ஜனத்தை தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆராதனை செயலாக இருந்தால் நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று, நீங்கள் பிசாசாய் மாறிவிட்டீர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, வாயே திறக்க மாட்டார்கள். லூசிபர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சில விசுவாசிகள் வாயே திறப்பதில்லை, அவர்களும் பிசாசு கூட்டம்தான். தைரியமாக நான் சொல்கிறேன், ஆறு நாள் உயிரோட காத்த தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியவில்லை என்றால் நீ யார்? யார் கூட்டத்தில் நீ இருக்கிறாய்? பிசாசின் கூட்டத்தில் தானே இருக்கிறாய். ஆண்டவர் யாரை தேடுகிறார்? உண்மையோடு ஆராதிக்கும் மக்களை தேடுகிறார். ட்ரூ வர்ஷிப்பர். காட் இஸ் சர்ச்சிங் ஃபார் ட்ரூ வர்ஷிப்பர். ஆர் யூ ட்ரூ வர்ஷிப்பர்? பொய்யான ஆராதனை, வாயை திறக்கவே மாட்டாங்க, கண் அங்கங்கு போய் கொண்டிருக்கும், செல்போனில் போய் கொண்டிருக்கும், வாட்ஸ்அப்பில் போய் கொண்டிருக்கும், மற்றவள் போட்டிருக்கிற ஆடை அலங்காரத்திலே போய் கொண்டிருக்கும். யாரை பார்த்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிறாய்? இது கர்த்தருடைய நாள், இதில் கலிகோர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க வந்தீர்களா? அல்லாவிட்டால் ஆடம்பர வாழ்க்கையை நினைப்பதற்கும் பார்ப்பதற்கும் வந்தீர்களா? அப்படி என்றால் நீங்கள் சாத்தானின் கூட்டம் என்பதை உணர்ந்து கொள்வீர்களாக. 3 மணி நேரம் டிவியில் சீரியல் பார்க்கிறவர்கள் 1 மணி நேரம் ஆராதனை செய்வதற்கு மன விருப்பம் இல்லை. அவங்களுக்கு பலன் இல்லை, வேறு எல்லாத்துக்கும் பலன் இருக்குது, சமைப்பதற்கு, துவைப்பதற்கு, வேலை செய்வதற்கு. 6 நாள் அவர்கள் டீச்சராக இருந்தால் நின்று போதிப்பதற்கு அதெல்லாம் பலன் இருக்குது. ஆலயத்தில் வந்து 5 நிமிஷம் நிற்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாத்தான் கூட்டமா அல்லாவிட்டால் ஆண்டவர் கூட்டமா என்பதை இப்பொழுதே நிரூபித்துக் கொள்ளுங்கள். அந்த அனாயின்ற செரிபிமாக இருந்த, அபிஷேகப்பட்ட செரிபாக இருந்த லூசிபர் பிசாசமானவர் 3 காரியம் நடந்தது. ஒன்று, கீழே தள்ளினார். ஆண்டு ஆராதிக்க விருப்பம் இல்லாத மக்கள் அந்த கீழே தான் தள்ளுவார், ஆராதிக்கிறவர்களை உயர்த்துவார். லிப்டியும் ஹையர், ஹீவில் லிப்டியூ ஹையர். அவரை உயர்த்தின அவர் ஒன்று உயர்த்துவார். ஆண்டவரை வீழ்த்தினா சாத்தானு கூட சேர்ந்துக்கோ. சாத்தான் கீழே போனால் நீ கீழே போ. அடுத்தபடியாக ஆண்டவர் சாத்தானை கட்டி போட்டார். இப்படி யூப்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுகிற நதிக்கு அடியில் 4 இப்படிப்பட்ட தூதர்களை கட்டி வச்சிருக்காரோ. கொஞ்ச நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்தது, பயங்கரமான ஓல சத்தம் அங்கிருந்து எழுகின்றதா. அந்த யூப்ரட்டிஸ் நதி ஒருபோதும் வற்றாத இப்பொழுது வற்று வறண்டு போய்விட்டதாம். அவள் என்ன கதறுகிறது தெரியுமா? பூமியில் 1/3 பாகத்தை அழிக்கணும்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தடைய பிள்ளையர், நீ சாத்தான் சேனியா, கத்தரின் சேனியா? சிந்தித்துப்பார். உன்னால் ஆராதிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவர் கட்டி போட்டுருவார். ஆமாம், எதுவுமே பண்ண முடியாது, கட்டியே போட்டுருவார். இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி, பரலோகத்தில் இருந்த தூதர்களில் 1/3 அவன் தன் பக்கம் சேர்த்து கொண்டானோ? எப்படி பரலோகத்தில்? பாவமே இல்லாத பரலோகத்தில் 1/3 நட்சத்திரம் போன்ற தூதர்களை அவன் வீழ்த்தினான், அவன் எப்படி சேர்த்துட்டான்? ஆண்டவரை பற்றி கோல் சொல்லியிருப்பான், காசிப் அபவுட் காட், அப்படி தான் தன் பக்கம் சேர்த்துக்கிட்டான். என்னை ஊழியர்களுக்கு எதிராக பேசுகிற கூட்டம் சாத்தானின் கூட்டம், புரளி கிளப்புகிற கூட்டம் சாத்தானின் கூட்டம். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, நீ சாத்தானுடைய பக்கமா ஆண்டவர் பக்கமா? லூசிபர் பக்கமா ஆண்டவர் பக்கமா?
லூசிபர் என்ன பண்ணா ஆண்டவருக்கு ஒப்பானாக இருப்பேன். ஆராதனையை தன் பக்கம் இழுக்கிற எந்த ஆராதனை வீரனாக இருந்தாலும் அவன் சாத்தானுடைய சேனை. ஆண்டவருக்கு சகல மகிமையின் துதியும் கொடுப்பதற்கு கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆராதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எஸ்எச்சிங் ஃபார் ட்ரூ ஓர்ஷிப்பர், ஆர் எ ட்ரூ ஓர்ஷிப்பர். அவர் ஆராதிக்கிறவங்க ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரனா இல்லாவிட்டா சாத்தானின் கூட்டமா? ஆராதிப்போம், வாருங்கள், ஜெபிப்போம், ஆராதிப்போம், துதிப்போம், ஜெயம் எடுத்துக்கொள்வோம். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட இசைக்கருவிகள் கத்தரை மகிமைப்படுத்துகிறதா அல்லாவிட்டால் உங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்துகிறதா? நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு விருப்பம் இல்லை. உம்மை தவிர நான் யாரையும் புகழ மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் உண்டு. பாச சாம் சுந்தரையாட்டேன் சுந்தரையாட்டே நான் போயிருக்கிறேன். நான் நல்லா ப்ரீச் பண்ணிவிட்டு நிறைய ஊழியம் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட போவேன். நல்லா குட் ரிப்போர்ட் கொடுக்குறது. ரெண்டு பேருமே கண்ணை மூடியிருக்காங்க, அப்படியே கண்ணை மூடிடுறாங்க. சோத்ராம் சோத்ராம் கிருபை கிருபை இப்படியே சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட ஐயோ ரொம்ப பண்ணியாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சொன்னதே கிடையாது. அதனால் என் ஆத்துமாவை காத்துக்கொண்டு அவளை என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வைத்து விட்டாள். அவர்களே பொழுந்து விட்டால் எனக்கு ரொம்ப தலைமையில ஏறிடும் பெருமை. ஒரு வார்த்தை கூட ஒரு நாள் சொன்னதில்லை. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லுவாங்க. நீ செஞ்சதெல்லாம் கிருபை, கிருபைக்கு தேவனை தூச்சுப்போ, அவ்வளோதான். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே, மனிதரால் புகழப்படுறது கண்ணியாக இருக்கும். தேவன் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். உத்தன்மனும் சன்மார்க்கனுமாய் யோபன் மேல் கவனம் வைத்தாயா? ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் நீ பயப்படுகிறேன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் பற்றி கர்த்தர் சொன்னார். என் தாசனாகிய மோசே எங்கு உண்மை உள்ளவன் கர்த்தர் சொன்னார். உன்னை பற்றி கர்த்தர் சொல்லுவார், அது உண்மையான புகழ்ச்சியாக இருக்கும். மனுஷால் வருகிற மேன்மை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆராதனை வீரர்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். தேவனுக்கு வருகிற மகிமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் லூசிபருடைய சேனை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்கள். வாருங்கள், ஜெபிப்போம், ஆராதிப்போம். அன்பு இருக்கும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு அவமை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை துதிப்பதற்காகவே எங்களை படைத்திருக்கிறீர்கள். அந்த லூசிபரை கீழே தள்ளிவிட்டு எங்களை உயர்த்தி உடைய புண்ணியங்களை சொல்லி வர எங்களை அபிஷேகித்திருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு மகிமை தகப்பனே. சத்துரு வெக்கப்பட்டு போவானா? எங்கள் ஆராதனையை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும், எங்கள் ஜெபஜீவியத்தை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விட்டு வெறுத்து விட்டு ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். வாரமான யாமையும் தூக்கி போட்டு விட்டு சுற்றி நெருங்கியிருக்கிற பெருமையும் பொறாமையும் எரிச்சலையும் விட்டு விட்டு விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோமாய் உண்மை பார்த்து ஓட ஆண்டவரே உமது பிள்ளைகள் கிருபை தாரும். ட்ரூ ஷிப்பர், உண்மையாய் ஆராதிக்கிறவள் நீ தேடுகிறீர்களவா? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கண்டுபிடிப்பீரப்பா. ஆண்டவரே அலங்கார விளக்குகள் ஆடம்பரங்கள் வேண்டாத ஆண்டவரே மேல தாளங்கள் இவைகள் உமக்கு மகிமை கொடுக்காவிட்டாலும் நாங்கள் அருவருக்கிறோம், அவற்றை அருவருக்கிறோம். உண்மையாய் ஆராதிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. தூதர்களோடு சேர்ந்து எங்களையே மூடி மறைத்து கொண்டு பரிசுத்தர் 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 சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபிக்கிற முது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், ஜெபத்திற்கு பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மென்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.